உண்மையிலேயே இங்கே பார்க்கின்ற பொழுது இந்தியன் என்பதில் நான் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். மொழி கடந்து, கலாச்சாரம் கடந்து, இனம் கடந்து, பல மாநிலங்கள் கடந்து இன்றைக்கு ஒற்றுமை உணர்வோடு இந்தியா என்ற ஒரு அருமையான உணர்வின் கீழ் நாட்டுப்பற்றுடன் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்தியாவினுடைய ஒரு தாயாக இந்த நாட்டை வழிநடத்துகின்ற நம் நாட்டினுடைய தேசப்பற்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கின்ற கூட்டுறவு வங்கிகளுடைய செயல்பாடுகளும் மாவட்ட வங்கியுடைய செயல்பாடும் மாநில வங்கியுடைய செயல்பாடுகளும் கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் இன்னும் மேன்மைப்படுத்துகின்ற வகையில் இந்த நிர்வாக குழு சிறப்பான நடவடிக்கை இந்த கருத்தரங்கம் மூலமாக நீங்கள் இந்த விழாவை மூலமாக கலந்து கொண்டு இன்றைக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிலே இந்த ஒரு விழா நடப்பது, அதுவும் எங்களுடைய காலத்திலே, அதுவும் இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் உடைய ஆட்சி காலத்திலே நடப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 2011க்கு பிறகு குறிப்பாக இந்த கூட்டுறவுடைய செயல்பாடுகள் மேன்மைப்படுத்த வேண்டும், சாதாரண சாமானியப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய இந்த கூட்டுறவு வலுப்படுத்த வேண்டும். இது அடித்தட்ட மக்கமாக இருக்கின்ற தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் முதல் மாநில இணையம் வரை அனைத்துமே இன்றைக்கு கணினிமயமாக்கி மக்களுக்கு சிறப்பான ஒரு சேவையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து நிலையிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கணினிமயமாக்க வேண்டும் என்று ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே 2வது முறையாக ஆட்சியில் இருக்கும்போது 2005ஆம் ஆண்டே இந்த கணினிமயமாக்கின்ற பணியை தொடங்க வேண்டும் என்று நினைத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த பணியை தொடங்கிய பொழுது அந்த ஆட்சி ஓராண்டுகள் தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்த இடையிலே வந்த அரசானது திமுக அரசானது சரியாக செயல்படுத்தவில்லை. இருந்தபோதிலே 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு எங்களிடத்திலே சொன்னார், இங்கே இருக்கிற செயலாளர்கள் மற்ற அலுவலர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த கணினிமயமாக்கின்ற பணியை எனக்கு தெரியாது 3 ஆண்டுகளில் முடித்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முடித்து அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்கப்பட்டு ஒரு சிறப்பான இடத்தை இன்றைக்கு இழந்திருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல சாதாரணப்பட்ட சாமானிய மக்களுக்கும் நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அம்மா மருந்தகம். அம்மா மருந்தகம் என்பது தாயுடைய பெயரிலே 2013ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2013லே அந்த அம்மா மருந்தகத்தை தொடங்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களானால் தமிழகம் எங்கும் பார்த்தால் தனியார்கள் நடத்துகிற மருந்து கடைகள், மெடிக்கல்ஸ், விலை அதிகமாக இருக்கும் தரமற்ற மருந்துகள், இதனால் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். விலை அதிகமாக இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தரமான மருந்துகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும், அது இந்த கூட்டுறவுத்துறையினால் செயல்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கூட்டுறவுத்துறையால் நடத்தப்பட்டு வந்த 187 அம்மா கூட்டுறவு சங்க கூட்டுறவுத்துறையால் நடத்தப்பட்ட கூட்டுறவு மருந்தகங்கள் 187 111 அம்மா மருந்தகங்களும் தொடங்க வேண்டும் என்று சொல்லி சில வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். அந்த அம்மா மருந்தகங்கள் ஃபுல் புளியூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனுடைய எக்ஸ்பிரி டேட் எந்த தேதியை அந்த மருந்துக்கு அந்த மருந்துடைய எஃபெக்ட் எப்போ உற்பத்தி செய்யப்பட்டது, எப்போ அது காலாவதி ஆகிறது என்பதையெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேரில் கொண்டு வந்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் குறைந்த விலைக்கு தரமான விலையில் நீங்கள் கொடுக்க வேண்டும், 10 முதல் 15% விழுக்காட்டிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய அருமையான வழிகாட்டியின்படி இன்றைக்கு கூட்டுறவுத்துறையானது
ஏறத்தாழ 298 அம்மா கூட்டுறவு மருந்துகள் மூலமாக இன்றைக்கு 523.37 கோடி அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டு மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்து வருகிறது. இதன் மூலமாக என்னவென்றால் தனியார் மருந்து கடைகளும் இன்றைக்கு விலை குறைத்து இன்றைக்கு அதன் மூலமாக அவர்களும் குறைந்த விலைக்கு கொடுப்பதற்கும் அவர்களே 5% 10% இன்றைக்கு தள்ளுபடிகளை கொடுப்பதற்கும் இன்றைக்கு நிர்ணயம் செய்து விற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் பாராட்டுகிறார் என்றால் இதெல்லாம் அம்மாவுக்கு அம்மாவுடைய சிந்தனையில் உயித்த ஒரு ஒன்றாக. இதே போன்றுதான் மருந்தகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வறட்சி ஏற்படுகின்ற போது விலைவாசி கூடும், அதே மாதிரி மழைக்காலங்கள் வரும்பொழுது காய்கறி விலை கூடும். இதையெல்லாம் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த தனியார் கொள்ளையை லாபம் அடிக்காமல் இருக்க பதுக்கலை தடுக்கின்ற வகையில் அம்மா அவர் திட்டம் வகுத்தார்கள் 2012. அது அந்த திட்டத்தின் மூலமாக அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முதன் முதலாக அம்மா அவர்கள் விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று ஒன்று கொண்டு வந்தார். விலை நிலைப்படுத்தும் நிதி என்ற கொண்டு வந்து முதலில் 50 கோடி ரூபாய் அதிலே கொடுத்தார்கள். அதை வைத்து என்னென்ன பொருட்கள் விலை ஏறுகிறதோ அந்த விலையெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு கூட்டுறவு பண்டக சாலை மூலமாக விற்பனை செய்வது, இதன் மூலமாக தனியார் கொள்ளை லாபம் அடிப்பதை தடுப்பது, பதுக்கலை தடுக்கின்ற வழியை அம்மா அவர்கள் செய்தார்கள். இந்த அடிப்படையில் இதே போன்று காய்கறி விலை கட்டுப்படுத்துவதற்காக விவசாயிகளும் நுகர்வோரும் பயனடைகின்ற வகையில் விவசாயிகளிடத்தில் நேரடியாக கொள்முதல் பண்ணி மக்களுக்கு தரமான பொருள் குறைந்த விலைக்கு காய்கறி விற்பனை செய்கின்ற பணியில் இன்றைக்கு 77 பண்ணை பசுமை கடைகள், 2 நகரம் கடைகள் உட்பட நடத்தி வருகிறோம். இந்த காய்கறி கடையின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2012-13 இருந்து பார்த்தீங்கன்னா 75.93 கோடி ரூபாய் காய்கறி மட்டும் விற்றுருக்கிறது. மொத்தம் காய்கறி விற்பனையினுடைய அளவு 26,662 மெட்ரிக் டன் அளவுக்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பெருமையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசி ஏற்றம் என்பதே இன்றைக்கு அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மிளகாய் விலை ஏறினாலும் சரி, அது பருப்பு விலை ஏறினாலும் சரி, அரிசி விலை ஏறினாலும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற பணியை அம்மாவுடைய அரசு சிறப்பாக இந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக செய்து வருகிறது. இதனால் கூட்டுறவு சங்கங்களும் வலுப்படுகிறது, கூட்டுறவுத்துறை மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றொரு சிறப்பு என்னென்னா மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோர் என்று சொல்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இல்லை. எந்த ஒரு நிலையும் பாட்டிலும் அவருடைய நிலைப்பாடு மிக மிக பரிதாபமாக இருப்பதை உணர்ந்து மன்மோ அம்மா அவர்கள் முதன் முதலாக கூட்டுறவு வங்கியின் மூலமாக கடன் கொடுக்கும் திட்டத்தை அறிவித்தார்கள். படிப்படியாக இன்றைக்கு வட்டியில்லா கடன் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிகள் வாங்கிக் கொள்ளலாம், 5 ஆண்டுகளை கட்டிடலாம். மாற்றுத்திறனாளி வாங்குவத அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக 5 ஆண்டுகளை கட்டுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அதற்கு வட்டியே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இன்றைக்கு கூட்டுறவு வங்கியிலே உறுப்பினராக சேரும் பொழுது அதற்கான கட்டணம் கூட செலுத்த வேண்டியது இல்லை. அதற்காக அந்த உறுப்பினராகக்கூடிய மினிமம் அமௌண்ட்டை கூட ஏறத்தாழ மாண்பு அம்மாவுடைய அரசு அதையும் பங்குத்தொகையாக மாண்பு அம்மாவுடைய அரசே ஏற்று அவர்களுக்கான பங்குத்தொகையும் அம்மாவுடைய அரசே செய்து இன்றைக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக பார்த்தீங்கன்னால் ஏறத்தாழ 39,207 மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கியின் மூலமாக 146.48 கோடி ரூபாய் வழங்கி ஒரு இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு சேர்ந்திருக்கிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் நலனில் மாண்பு அம்மாவுடைய அரசு மிக கவனம் செலுத்தி வருகிறது. ஒன்றை நீங்கள் இந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற இங்கே மாநிலத்துறை தலைவர்கள் மாநில வங்கியுடைய தலைவர் வந்திருக்கிறீர்கள், முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களிடத்திலே இதை நான் சொல்வதில் பெருமை அடைகின்றேன்.
கடந்த 2010 ஆண்டு மத்தியில் ஆண்ட அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு அரசானது இந்த உரங்களை விவசாயிகளுக்கு வழங்குகிற உரங்களுக்கு வழங்குகின்ற மானியத்தை ரத்து செய்தது. அந்த ரத்து செய்தன் மூலமாக விவசாயிகள் பெரும் துன்பப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் மிக மிக துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். பல தற்கொலை கூட செய்து கொண்டிருந்த நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு உரத்தினுடைய விலை பல்வேறு வள மடங்கு கூடியிருக்கிறது. இந்த நிலை இப்பொழுது கூட ஏற்பட்டது. என்ன என்றால், இன்றைக்கு விவசாயிகளுக்கு வழங்கிய கூட்டுறவு வங்கியின் மூலமாக, நபார்டு மூலமாக, ரிசர்வ் வங்கி மூலமாக வழங்கிய கடன்கள் இந்த 7% வட்டிக்கு மானியம் வழங்குகிற, இந்த 3% மானியம் வழங்குகிற அந்த அதை ரத்து பண்ணுவதாக பிஜேபி அரசு 2015 அறிவிப்பு கொண்டு வந்தது. அறிவிப்பு கொண்டு வந்த உடனேயே இதை அறிந்த அன்மா அவர்கள் இதற்கு முன்பாக 2010 வருகின்ற பொழுது அன்றைக்கு மாநிலத்தில் இருந்த திமுக அரசானது அன்றைக்கு தட்டி கேட்கவில்லை. தட்டி கேட்டிருந்தால் அதை நிறுத்தியிருப்பார்கள். அதை கையெழுத்து போட்டது கூட திமுக தான். ஆனால் அந்த கோப்பிலே, ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு மத்தியிலே அரசிலே அங்கம் இல்லை, பிஜேபியில் அங்கம் இல்லை. இன்னாலும் பிஜேபியினுடைய அமைச்சர் அன்னைக்கு இந்த வட்டி மானியத்தை ரத்து செய்கின்ற பொழுது என்று அறிவித்த உடனேயே மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக கடிதம் எழுதி இந்த வட்டி மானியத்தை ரத்து செய்வதன் மூலமாக இந்தியாவில் இருக்க அனைத்து விவசாயிகளும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவார்கள், கூட்டுறவு சங்கங்கள் எவ்வளவு தூரம் பாதிப்படையும் என்பதை எடுத்து சொல்லி இன்றைக்கு வட்டி மானியம் விவசாயிகளுக்கு தொடர்கிறது என்றால் இதற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இனி இது போன்ற நடவடிக்கை ஒரு முற்போப்பான சிந்தனை, உயர்ந்த உள்ளம், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், விவசாயிகளுக்கு உதவி என்ற எண்ணம் அம்மாவுக்கு மட்டுமே இருந்தது. அதனால் தான் 32 பிறகு அம்மாவுடைய அரசு மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை இன்றைக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணியை அம்மா மட்டுமே செய்தார். இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் இது போன்ற திட்டத்தை, இதற்கு இந்த மானியத்தை ரத்து பண்ண வேண்டும், ரத்து பண்ணக்கூடாது என்று சொல்லி யாரும் சொல்லாத சூழ்நிலையில் அம்மா மட்டுமே இந்த நடவடிக்கையை எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக 2 உற்பத்தி, 3 விலை ஏற்றம் கிடைக்க வேண்டும். 2வது பசுமை புரட்சி. தமிழகத்திலே விளைநிலங்கள் கம்மி, விளைநிலங்கள் இருந்தாலும் மழை பற்றாக்குறை மாநிலம். எனவே இந்த நிலையில் விவசாய தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். இந்த அரசு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, விவசாயிகளுக்கு நலன் பயக்கின்ற வகை வட்டியில்லா கடன், 7% குறுகிய கால கடன் என்று சொல்லி ஓராண்டுக்கு ஒரு விவசாயி தான் கடன் வாங்கின்ற பொழுது 5 சிறு குறு விவசாயிகளுக்கு அவர் வாங்கிற கடனுக்கு வட்டியே செலுத்த வேண்டாம், மாண்புமிகு அம்மாவுடைய அரசை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பணியையும் செய்து இதன் மூலமாக மட்டும் இந்த கடந்த மாதம் வரை ஏறத்தாட்ட 59 விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ஏறத்தாழ 29,000 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கியிருக்கிறது. இந்த பயிர்கடன் வழங்குவதோடு மட்டுமல்ல, அம்மாவுடைய அரசு அவருடைய நலன் பயக்கின்ற வகையில் விளைவித்த பொருட்களுக்கு 2 உற்பத்தி, அந்த உற்பத்தி செய்து விலை கிடைக்கின்ற வகையில் அம்மாவுடைய அரசு 489.63 கோடி ரூபாய் செலவில் 3,879 கிடங்குகளை கட்டி கொடுத்திருக்கிறது என்ற பெருமையும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக 5,10,600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கிடைத்திருக்கு. ஆக இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொள்ளளவு மொத்தம் எவ்வளவு என்றால் 12,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விவசாயி தாங்கள் விளைவித்த பொருட்களை அதில் வைத்து கூடுதல் விலை கிடைக்கின்ற 5-6 வரை வைத்து கொண்டு அதன் மூலமாக அவர்கள் கூடுதல் விலை கிடைக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை தமிழகத்திலே அம்மா மட்டுமே செய்திருக்கிறார் என்ற பெருமையும், இந்தியாவிலே வேறு எந்த ஒரு முதலமைச்சர் செய்யாத சாதனை அம்மா செய்திருக்கிறார் என்ற பெருமையும் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். இந்த கிடங்குகளை கட்டி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த கிடங்குகளை வைக்கிற பொருட்களுக்கும் தானிய ஈட்டுக்கடனாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏறத்தால் 1,653 கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறது, குறைந்த வட்டிக்கு கொடுத்திருக்கின்ற பெருமையும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதே போன்றுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு
பல்வேறு சலுகைகளை இந்த தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் விவசாய கடன் தள்ளுபடி தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முன்வந்து அம்மா அவருடைய திருக்கரத்தாலே அவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். ஒரு தாயுள்ளத்தோடு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு உதவி புரிந்திருக்கின்றால் மிகையாகாது. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் ஒரு இப்பொழுது என்னென்னா ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிவிட்டது, கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று. ஆனால் மாண்பு அம்மாவுடைய அரசு என்பது அம்மாவரை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கானது செய்ய வேண்டும் என்ற உள்ளன்போடு அவர்கள் செய்தாங்க. எப்படி என்றால் ஏறத்தாழ 2015-16 அன்றைக்கு 12,72,073 விவசாயிகளுக்கு 5,318.73 கோடி அளவுக்கு தள்ளுபடி செய்தார்கள். இது தள்ளுபடி, அவர் வாங்கிய கடன்கள், சிறு குறு விவசாயிகள் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி. அது போக தானே புயல், அப்புறம் தானே புயல் வந்துச்சு, அப்புறம் மிகப்பெரிய வறட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும் மழை, வரலாறு காணாத மழை, அதே மாதிரி மிகப்பெரிய வறட்சி, இப்பொழுது கூட மிகப்பெரிய வறட்சி வந்தது. இந்த வறட்சி ஏற்பட்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசை வழி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், எங்களுடைய அண்ணன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் 2,247 கோடி ரூபாய் இன்னைக்கு வறட்சி நிவாரணமாக அத்தனை விவசாயிகளுக்கும் அறிவித்தார்கள். அதே போன்று குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி என்று சொல்லி ஏறத்தாழ இந்த 6-7 ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 88,27,972 விவசாயிகளுக்கு 11,433.87 கோடி ரூபாய் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கு. ஒரே அரசு இந்தியாவில் அம்மாவுடைய அரசு என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இது போன்ற ஒரு அருமையான திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள் வலுவாகவும் அதே நேரத்தில் நல்ல நிலையிலே நடக்க வேண்டும் என்ற உனையின் நினைப்போடு அம்மா அவர்கள் இருந்தார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழி நடக்கிறது. அம்மாவுடைய அரசை வழி நடத்துகிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையிலே தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்கிறார். அம்மாவுடைய நோக்கங்கள், அம்மாவுடைய திட்டங்களை வழிநடத்தி செல்கிறார் என்ற பெருமையை உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக 4,467 பொது சேவை மையங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு அனுந்தராக கூட்டுறவு சங்கம் மூலமாக பொது சேவை மையங்கள் ஏற்பாடு செய்து இதன் மூலமாக பொதுமக்களுக்கு நன்மை தருகின்ற வகையிலும் கூட்டுறவு சங்கங்கள் கூடுதலாக வருமானம் கிடைக்கின்ற வகையிலும் அந்த கூட்டுறவு சங்கம் வலுப்படும் என்ற வகையிலும் அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போன்று சிறு குறு விவசாயிகள் வேளாண் சேவை மையங்கள் மூலமாக சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்கி கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு வேளாண் பாதுகாப்பு மையம், வேளாண் சேவை மையம் என்ற அடிப்படையிலும் வேளாண் பாதுகாப்பு மையம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு விவசாயிகள் இந்த நிலத்தில் என்னென்ன பயிரிடல் செய்யலாம், எந்த நீரை இந்த நீர் எந்த பயிருக்கு சிறப்பாக இருக்கின்ற நீர் பரிசோதனை, மண் பரிசோதனை போன்றவற்றை செய்து இன்றைக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டலை இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வேளாண் பாதுகாப்பு மையம் என்பது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 190 சங்கங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வேளாண் சேவை மையங்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 2,104 சங்கங்களில் இந்த வேளாண் சேவை மையங்கள் இயங்குகிறது. ஆக பொது சேவை மையம், வேளாண் சேவை மையம், வேளாண் பாதுகாப்பு மையம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் கூடுதல் வருவாய், அந்த 3 ஸ்ட்ரக்சர் 3 அடுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய நிலைப்பாட்டை அம்மாவுடைய அரசு சிறப்பாக தமிழ்நாட்டிலே கொண்டு செல்கின்ற வகையில் அடித்தட்டு நலமாக இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் நன்றாக இருந்தால், பிரைமரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் சிறப்பாக இருந்தால்தான் மாநில கூட்டுறவு வங்கி சிறப்பாக இருக்கும். மாநில கூட்டுறவு வங்கி சிறப்பாக இருந்தால்தான் மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட கூட்டுறவு வங்கி சிறப்பாக இருந்தால்தான் மாநில கூட்டுறவு வங்கி சிறப்பாக இருக்கும். ஆக தொடக்க கூட்டுறவு சங்கம் நன்றாக இருக்க வேண்டும், மாவட்ட கூட்டுறவு வங்கியும் சிறப்பாக இருக்க வேண்டும், அதே மாதிரி மாநில கூட்டுறவு வங்கியும் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு முன்னெடுத்து செல்கிறது. இந்தியாவுக்கு முன்னோடியாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வந்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தேசிய அளவில் இந்த இணையம் இங்கே இந்த நிர்வாக குழுவை நடத்துவது எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கூட்டுறவு அமைச்சர், நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக 7 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறேன். எனக்கு அந்த பணியை அம்மா செய்திருக்கிறார். இங்கே இருக்கிற மாண்புமிகு எங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்கே வந்திருக்கிறார், நிதித்துறை அமைச்சர். இன்றைக்கு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர் இன்றைய தினம் நம்முடைய துணை ஜனாதிபதியுடைய அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை
அவர் இல்லாத சூழ்நிலையில் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதை நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். என்றைக்கும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிக வலுவாகவும் மிக சிறப்பாகவும் அம்மாவுடைய அரசால் வழிநடத்தப்படுகிறது. இந்தியாவுக்கு முன்னோடியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற பெருமையை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.